ஹலோ கைஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ நண்பர்களே, நண்பர்களே சொன்னால் புரியுமா? ஏதோ சரி விடுங்க. இதுதான் வசம்பு. இது வந்து மருத்துவ குணம். அது எதுக்கோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் தெளிவாக. இப்போ என்னன்னா, சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஆலக்கீரை. டேய் நீ வேற இங்கே வராதரா, எனக்கு பேச வர. நம்ம ஃப்ரெண்டு வந்ததால் சடனாக பேசுறதுக்கு வரமாட்டேன்னு இருந்துச்சு. இப்போ என்னென்னா, ஆலக்கீரையில் விட்டேன்னா அது சாப்பிட்டா நல்லதுன்னு மட்டும் தெரியும், அது என்னென்னு தெரியல. அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இது கொய்யாக்கா, பெரும மாட்டு கொய்யாக்கா, கடிக்கவே முடியாது. அந்தாண்ட பக்கத்தில் இருக்குது நாட்டு கொய்யாக்கா, பார்த்தீங்களா, கடிச்சா கடிக்க முடியல. இது நல்லா பழுத்துனா மட்டும் தான் திங்க முடியும், இல்லை நல்லா செங்காயாக இருந்தால் தான் திங்க முடியும். காயை பஸ்ட்டேன் பெருமாட்டு கொய்யாக்கா வசம்பு. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கு மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க, ஹாப்பியாக இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இடமோ பிடிச்ச படமோ எது பிடிக்குதோ அதை செய்யுங்க. எத்தனை டைமு செஞ்சாலும் உங்களுக்கு தீராத பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நானும் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்தேன், வேலை எடுத்து கிடச்சிட்டேன். எப்படின்னா மதியத்துக்கு மேலே அப்படியே ஒர்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சாலே காஷ், இதில் குட்டி குட்டியாக எவ்வளோ நத்தைகள் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பேர் இங்கிலீஷில் ஸ்னைப்புன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை ஹாப்பியாக இருக்குது பார்த்தீங்களா. டென் டட டென் 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 டட டென் 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 டட என்னை விலை அழகே, பார்த்தீங்களா, ஜாலியாக இருக்கலாம். இதுதான் நாட்டு கொய்யாக்கா. நம்ம மரத்தில் ஏறி பறிக்கலாமா? அழகாக வயசு, நம்ம மரத்தில் ஏறி வந்துட்டோம். பக்கத்தில் இருக்குதுங்களா நாட்டு கொய்யாக்கா? அழகாக வயசு, இதுதான் நாட்டு கொய்யாக்கா. மூணு இருக்குது, அதில் ஒன்று தான் நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா வியூ பிளேஸ் சூப்பராக இருக்கா. எல்லாம் நெல் கரும்பு. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா முச்சோளத்தை உழவு ஓட்டிட்டுருக்கிறாங்க. டிராக்டர் சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். ரொட்டேட்டரா, அங்கே ரெண்டு கொய்யாக்கா நல்லாயிருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, அதான் நம்மளோட ஃப்ரெண்டு அங்கே வராரு பாருங்க, அங்கே இருக்காரு பாருங்க. என்னோட அரியா வயசுலே ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்டானவர். நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுனா பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனா அவன் தான் சொல்லுவேன். ஏன்னா சொல்கிறேன், நேரில் சொல்கிறேன். இன்னும் நிறையா காட்டுறேன். ஹலோ கைஸ், இந்த மரத்தில் காணா கொய்யாக்காவா? இது நுணா மரம், அது தேக்கு மரம், இறப்பு பாயுது. இதுதான் நாட்டு கொய்யாக்கா. இது கடிச்சோடனே பாருங்கள் சாப்பிட்டா இருக்குது. எருமை மாட்டு கொய்யாக்கா, எருமை மாடுன்னு வாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி எருமை மாதிரி இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு அவர் தான், கிணத்துல இருக்காரு. அவரோட மோட்டையும் மிஷினையும் ஜென்ரேட்டரையும் சேல்ஸ் பண்ணுமா? உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தால் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, நெருக்காது. இப்போ தான் பூ பூத்துக்குது. பூவில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, புழு இருக்குது. சரி விடுங்க, நாளைக்கு கண்டினியூ. ஏசியா லெஜன், ஹாப்பியாக இருங்க. அதான் உங்களுக்கு ஹாப்பியை மட்டும் தரும், மகிழ்ச்சி. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தம்.